ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த மாங்காய் வச்சு எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சின்ன மாங்காய் இப்போ வந்து எங்கள் மரத்தில் காற்றடிக்கிறப்போ விழுந்துடுச்சு. இதை நம்ம எப்பயுமே வடு மாங்காவாக செய்வோம், இல்லைனா உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா. அதுக்கு பதில் நம்ம இதை வச்சு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை அதில் போடுறேன். அதை நல்லா வெடிக்கட்டும். வெந்தயம் வெடிக்குது. நம்ம இப்போ அதில் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை இதை நான் முழுசாகவே போட்டுக்கேன். சின்ன வெங்காயத்தை அது எதுவும் அறிய வேணாம், அப்படியே இருக்கட்டும், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் உரித்து வச்சுருக்க 1 முழு பூண்டை அதில் போடுறேன். அதையும் அதோட சேர்த்து வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 தக்காளியை போடு. இது வதங்கட்டும். இப்போ நான் மாங்காவை நல்லா அலசி இங்கே பாருங்கள், இது போல் 4 வகந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது போல் தனித்தனியாக எடுக்க வேணாம், இது போலையே எல்லாத்தையுமே இப்படியே வெட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ இதில் போட்டுடலாம். இது ஒண்டி தான் நம்ம இதில் போட போகிற காய். இது கொஞ்ச நேரம் அதுலேயே வதங்கட்டும். நம்ம மூடி போட்டு கொஞ்சம் மூடி இப்போ திறந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், கலர்லாம் சேஞ்ச் ஆகுது. இங்கே பாருங்கள், இது வதங்கி இருக்கு நல்லாவே. இங்கே பாருங்கள், இந்த கலரில் நம்ம போட்டப்போ பச்சையாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் இப்போ மாறிக்கிட்டு, இங்கே பாருங்கள் மாறிக்கிட்டு வருது, நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான உப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். கல் உப்பு போட போகிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. என் மிளகாத்தூள் நல்ல காரம், அதனால் நான் 2/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கிறேன். அப்புறம் இதில் அந்த குழம்புக்கு தேவையான மல்லித்தூள் 1/3 ஸ்பூன் போடுங்க, போதும். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலரி விடுங்க, எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி. திரட்டியாச்சு. இப்போ 1-5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். மாங்காயில் ஏற்கனவே புளிப்பு இருக்கும், அது ஒட்டு மாங்காய் தான், அதில் லைட்டு புளிப்பு தான் இருக்கும், இருந்தாலும் புளிப்பு இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் புளி ஊற்றுறேன். இதை நல்லா கரைச்சிப்போம். இப்போ புளியை கரைச்சாச்சு, வாங்க அதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு, அதில் நான் புளியை சேர்க்குறேன். புளியை சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை எடுக்கலாம். இப்போ இதை கலரிடலாம். இப்போ நான் குழம்பு கூட்டியாச்சு. இதில் நான் 1 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்கள் திக்னஸ்க்கு எவ்வளவோ அது அளவுக்கு ஊற்றுங்க. இப்போ வந்து நான் மூடி போட்டு மூடி வைக்கிறேன். இது கொதிச்சு சுண்டி வரப்போ பார்க்கலாம்.
நல்லா இப்போ பொங்க ஆரம்பிச்சு கொதி வந்துடுச்சு. நல்லா இது கொதிச்சு இது கொஞ்சம் அடங்கணும், காயும் வேகணும். இங்கே பாருங்க மாங்காய் வேக ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10 நிமிஷம்தான். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ மூடியை திறந்துடலாம். இங்கே பாருங்கள் இப்போ இது சுண்டி இது ரெடியாயிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இது போல் இருக்கப்போ நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் மாங்காய்லாம் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த கிரேவியும் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த குழம்பு இங்கே பாருங்கள் மாங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இது லஞ்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் வச்சுட்டு மதியானம் சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள்.